இத்துதியின் பாஷ்யங்கள் முதலியன இலக்கிய சுவையோடு கூடிய கவிதைகளை அவரவர்கள் பக்குவப்படி வியாக்கியானம் பண்ணி கொள்வதுண்டு. ஸ்லோகங்களில் மந்திர சாஸ்திர தத்துவங்கள் வரும்போது சம்க்ஷிப்தமாக சுருக்கமாக சொல்லியிருப்பதை விவரித்து வியாக்கியானம் பண்ணுவது இன்னொன்று. சௌந்தரிய லஹரியில் கவிதா நயம் மந்திர சூக்ஷ்மம் இரண்டும் இருப்பதால்தான் அதற்கு ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. 36 வியாக்கியானங்கள் கிடைத்திருக்கின்றன. இவற்றுக்குள் லக்ஷ்மீதரர் பண்ணினது அதிக பிரக்யாதி பெற்றிருக்கிறது. இப்போது ஸ்ரீவித்யா தந்திரம் என்கிற லலிதோபாசனையில் தெரிய வந்திருக்கிற அநேக விஷயங்கள், முக்கியமாக லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கரராயர் பண்ணின பாஷ்யத்திலிருந்து கிடைத்திருப்பதுதான். சஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கரராயர் போல சௌந்தர்ய லஹரிக்கு லக்ஷ்மீதரர் வேறு இரண்டு பெரியவர்கள் செய்த சௌபாகியவர்தினி அருணாமோதினி என்ற பாஷ்யங்களும் ஓரளவு பிரசித்தி அடைந்திருக்கின்றன. நேபாள இராஜாங்கத்தின் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியிலிருந்து, கை பிரதிநூல் நிலையத்திலிருந்து ஆனந்தகிரி பாஷ்யம் என்று ஒன்று சமீபத்தில் கிடைத்திருக்கிறது. மந்திர சாஸ்திரத்தில் நல்ல தேர்ச்சி பெற்ற அந்த ஆனந்தகிரி என்பவர் இந்த பாஷ்யத்தை தன்னுடைய நாளில் இருந்த ஒரு சங்கர மடத்தின் ஆச்சாரிய சுவாமிகளுடைய ஆக்ஞையின் பேரில் எழுதியதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யர்களில் ஆனந்தகிரி என்று ஒருத்தர் இருந்திருக்கிறார். தோட்டகாச்சாரியார் என்பது அவர்தான் என்று நம்பிக்கை. ஆச்சாரிய பாஷ்யங்களில் பலவற்றுக்கு டீகை என்ற விளக்க உரை செய்தவராகவும் ஆனந்தகிரி என்று ஒருவர் இருந்திருக்கிறார். சங்கர விஜயங்கள் என்ற ஆச்சாரியால் சரித்திரங்களை செய்தவர்களிலும் ஒரு ஆனந்தகிரி இருக்கிறார். சௌந்தர்ய லஹரியின் பழைய பாஷ்யக்காரர்களிலும் அந்த பெயர் கொண்ட ஒருவர் இருப்பதாக இப்போது தெரிய வந்திருக்கிறது. இவற்றில் முக்கியமான 9 சம்ஸ்கிருத மூல வியாக்கியானங்களோடு ஆங்கிலத்திலும் தமிழிலும் சுருக்கமும் சேர்த்து உறையூர் ஸ்ரீ ஏ குப்புஸ்வாமி பதிப்பித்திருக்கிறார். மேல் விவரங்கள் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சேவா சமாஜம், 8 நாகரத்னம் காலனி, சலிவன் கார்டன் சாலை, மயிலை, சென்னை 604 பெறலாம். முறையே கைவல்யாசிரம காமேஸ்வரசுரி. மேற்படி ஆச்சாரிய சுவாமிகளின் பெயர் ஆனந்தவார கிருஷ்ண சங்கராச்சாரியார் என்று ஆனந்தகிரியின் பாஷ்யத்திலிருந்து தெரிகிறது. ஆனந்தகிரியின் காலமோ, அவர் குறிப்பிடும் சுவாமிகள் எந்த மட்டத்தின் அதிபதியாய் இருந்தவர் என்பதோ இதுவரை 1992 உறுதி செய்யப்படவில்லை. சௌந்தர்ய லஹரிக்கு இருக்கும் பல பாஷ்யங்களில் கோபால சுந்தரி என்று ஒன்றுக்கு பேர். அதில் என்ன வேடிக்கை என்றால், ஸ்லோகங்களுக்கு தேவீபரமாக பாஷ்யம் பண்ணி இருப்பதோடு அவை விஷ்ணுவையும் ஸ்துதிக்கின்றன என்று காட்டி விஷ்ணுபரமாகவும் அர்த்தம் பண்ணியிருக்கிறது. லலிதாம்பாளையும் கிருஷ்ணரையும் கோபால சுந்தரி என்று இணைத்து விசேஷமாக மந்திரமும் இருக்கிறதற்கேற்றால் போல் இப்படி நம் ஸ்துதிக்கு விஷ்ணுபரமான வியாக்கியானமும் இருக்கிறது. சிவ மஹிம்ன ஸ்தோத்திரத்திற்கு மதுசூதன சரஸ்வதி என்று அத்வைத சாஸ்திரத்தில் பெரியவராக இருக்கப்பட்டவர் இதே போல விஷ்ணுபரமாகவும் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். இங்கே தஞ்சாவூரில் சரஸ்வதி மஹால் லைப்ரரி, பூனாவில் உள்ள பண்டர்கார் ஓரியண்டல் இன்ஸ்டிடியூட், பரோடா லைப்ரரி என்று இப்படி தேசம் பூராவும் சௌந்தர்ய லஹரி ஏட்டு சுவடிகளும் பாஷ்யங்களும் கிடைப்பதிலிருந்து அதன் பிரக்யாதி தெரிகிறது. காஷ்மீர்காரர்கள் தங்கள் ஊரில்தான் அதை ஆச்சாரியார் பண்ணினார் என்று பெரிசாக கதை சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். சுவடியில் எழுதி வைப்பதற்கு மேலே இதை கல்வெட்டாகவும் பொறித்து வைத்திருக்கிறது. திருச்சி மலைக்கோட்டை மாத்ருபூதேஸ்வரர் கோவிலில் சுகந்த குந்தலாம்பாள் சந்நிதி ரொம்பவும் சாநித்திய விசேஷத்தோடு இருக்கிறது. மட்டுவார் குழலி
என்று அந்த அம்பாளை தமிழில் சொல்வார்கள். மாத்ருபூதேஸ்வரர் என்பது தாயும் ஆனவர், தாயும் ஆனவர் என்று ரொம்ப அருமையாக தமிழில் இருக்கிறது. அங்கே தாயாகவே இருப்பது மட்டுவார் குழலி. இந்த அம்பாள் சந்நிதியே ஸ்ரீசக்ராகாரமானது, ஸ்ரீசக்கர வடிவிலானது. ஆச்சாரியால்தான் பக்கத்தில் ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீசக்கர தாட்டங்கம் பிரதிஷ்டை செய்த மாதிரி இங்கே சந்நிதியை இப்படி புனர் நிர்மாணம் பண்ணி கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். இந்த சந்நிதியில் சௌந்தர்ய லஹரியின் ஆனந்த லஹரி பகுதியான முதல் 41 ஸ்லோகங்களையும் வெகு காலத்துக்கு முன்பே கல்லில் வெட்டி வைத்திருக்கிறது. ஆச்சாரியால் உத்தரவிலேயே அப்படி செய்ததாக சொல்கிறார்கள். சௌந்தர்ய லஹரியில் கேசாதிபாத வர்ணனையில் ஆரம்பத்திலேயே ஸ்லோகம் 43 ஆச்சாரியால் சிகுரு நிகுரும்பம் லஹஜ சௌரபியம், இயற்கையாகவே சுகந்தமுடைய குந்தலம், குந்தலம்தான் குழலியில் வரும் குழல் என்று அம்பாளின் கேசபாரத்தை சிறப்பித்திருப்பதால் இந்த சந்நிதிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் சொல்வது பொருத்தமாகவே தெரிகிறது. கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வராளுடைய மாளிகையின் பிராகாரத்திலேயே சௌந்தரிய லஹரியை பொறித்திருப்பதாகவும், மகாபாரதத்தை மேருவில் எழுதின பிள்ளையாரேதான் இதையும் பொறித்து வைத்தார் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சிவ மஹிம்ன ஸ்தோத்திரம் செய்த கந்தர்வரான புஷ்பதந்தர் கைலாச சுற்றுச்சுவரில் சௌந்தரிய லஹரியை கல்வெட்டில் எழுதியதாக இன்னொரு கதை இருக்கிறது. இப்படி பல கதை இருப்பது இந்த ஸ்தோத்திரத்தின் சிறப்பை காட்டுகிறது. இதிலெல்லாம் வெறும் கதையும் இருக்கக்கூடும் என்று நினைக்கிற நவீனர்கள் கூட ஆச்சரியப்படும்படியாக இன்னொரு யதார்த்த உண்மையை சொல்கிறேன். இந்த சமாச்சாரம் கைலாசத்துக்கெல்லாம் ரொம்பவும் தாண்டி அமெரிக்கா வரைக்கும் சௌந்தரிய லஹரியை கொண்டு போய்விடுகிறது. அமெரிக்காவில் பென்சில்வேனியா ஸ்டேட்டில் ஃபிலடெல்ஃபியா சிட்டி என்று இருக்கிறதல்லவா, அங்கே உள்ள ஃபிலடெல்ஃபியா மியூசியம் ஆஃப் ஆர்ட் என்ற கலைக்கூடத்தில் அநேக 8 சுவடிகளை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இவற்றில் சௌந்தரிய லஹரியை பற்றிய ஒன்றும் இருக்கிறது. இதிலே விசேஷம் என்னவென்றால், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதனுடைய கருத்துக்கு ஏற்றபடி அம்பாளின் ஒவ்வொரு சித்திரமும் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறதாம். ஒவ்வொரு 8 3 ஸ்லோகம், 3 சித்திரம் வீதம் மொத்தம் 36 ஏடோ என்னவோ இருக்கிறதாம். பாரத பண்பாடு சம்பந்தப்பட்டதான இண்டாலஜியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆர்ட் ட்ரெஷர், கலை பொக்கிஷம் என்று சொல்லி நிறைய பணம் கொடுத்து இதுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் 3 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஏட்டை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியின் சம்ஸ்கிருத ப்ரொஃபெசர் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்த ராகவனுக்கு அனுப்பி, இந்த சித்திரங்களில் ஸ்லோக தாத்பரியங்கள் எப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்று விளக்கம் கேட்டு அனுப்பியிருந்தார். நானே யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு போனபோது அந்த 3 ஸ்லோக சித்திர ஏட்டை பார்த்தேன். அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பக்கத்தில் ஒவ்வொரு சித்திரமும் இருந்தது. அதிலே ரூப வர்ணனையாக இல்லாமல் நீதான் மனஸ், நீதான் ஆகாசம், வாயு முதலான பூதங்கள் என்றெல்லாம் தத்துவமாக சொல்லியிருக்கிற மனஸ்துவம் என்ற 35 ஸ்லோகமும் ஒன்று. இதற்கு கூட சிம்பாலிக்காக உருவகமாக சித்திரம் போட்டிருந்தது. இந்த 8 சுவடியுடைய இன்னொரு பிரதி பரோடா மியூசியத்தில் இருக்கிறது. ஒரு காப்பி எப்படியோ அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சௌந்தரிய லஹரி எப்போதுமே பிரசித்தமாய் இருந்திருக்கிறது. கவிதா ரூபத்திலேயே அதை ரொம்ப நாள் முந்தி வரை கவிராஜ பண்டிதர் என்பவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். தற்போது சௌந்தரிய லஹரிக்கு ரொம்ப மவுஸ் ஏற்பட்டிருக்கிறது.
இதை ஸ்திரீகள் கோஷ்டி சேர்ந்து ராகமாளிகையாக பாடுவது ஊருக்கு ஊர் வளர்ந்து வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு விசேஷம், அம்பாளுக்கு இருக்கப்பட்ட பல ரூபங்களில் சௌந்தர்ய லஹரி சொல்கிற சுந்தரியான ராஜராஜேஸ்வரி மூர்த்தமாக அவள் இருப்பது நம் மடத்து கோவிலான காஞ்சி காமகோஷ்டத்தில்தான். அங்கே இருக்கப்பட்ட காமாட்சிதான் ராஜராஜேஸ்வரி. அந்த ஆலயத்திற்கு ஆச்சாரிய சம்பந்தம் நிறைய உண்டு. அங்கேதான் நடுவிலே மங்கி போயிருந்த காமகோட்டி பீட்டத்தை மறுபடி ஜீவசக்தியோடு ஸ்ரீசக்கரத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபனம் பண்ணினார். அங்கேயேதான் சர்வஜ்ஞ பீட்டமும் ஸ்தாபித்து ஆரோகணம் பண்ணினார். விதேக முக்தியும் அங்கேதான் அடைந்தார். வேறெங்கேயும் இல்லாதபடி பெரிய மனுஷ்யாக்கிருத்தியில் அங்கே ஆச்சாரியால் பிம்பரூபத்தில் சந்நிதி கொண்டிருக்கிறார். காஞ்சி காமாட்சி கோவிலில் அவருக்கு முக்கியத்துவம் அதிகம். அவருடைய ஜெயந்தியை ஜனனோத்சவமாக வைசாக சுக்ல பஞ்சமியிலிருந்து ஆரம்பித்து 10 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போது பிரதி தினமும் ஆச்சாரியாளின் உற்சவ விக்கிரகத்தை புறப்பாடு பண்ணி காயத்ரி மண்டபத்துக்கு வெளியில் அம்பாளுக்கு நேரே பீட்டம் போட்டு அமர்த்தி இந்த சௌந்தர்ய லஹரியின் 100 ஸ்லோகங்களைத்தான் தினமும் 10 வீதம் பாராயணம் பண்ணுகிறார்கள். கடைசி 10 ஸ்லோகங்களை மட்டும் வெளிப்பிரகாரத்தில் சுக்கிரவார மண்டபத்தில் இதே மாதிரி ஆச்சாரியாலையும் அம்பாளின் உற்சவ விக்கிரகத்தையும் எழுந்தருள பண்ணி அர்ப்பணம் செய்கிறார்கள். பூர்த்தி பண்ணி ஆச்சாரியாளுக்கு பரிவட்டம் சூட்டி மரியாதை செய்வது வழக்கமாயிருக்கிறது. ஆச்சாரியாளுக்கு பரிவட்டம், பட்டாபிஷேகம் எல்லாம் முக்கியமாக இந்த சௌந்தர்ய லஹரி பண்ணினதாலேயே என்று நினைக்கும்படி இருக்கிறது. இதற்கு இத்தனை சிறப்பு வசீகரம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், முக்கியமாக இது மாத்ரு ரூபத்தில் அம்மா என்கிற உருவத்தில் பரமாத்மாவை நம் முன் நிறுத்துவதுதான். அமரர் டாக்டர் வே ராகவன், ஸ்ரீ அ வே ரா கிருஷ்ணசுவாமி செட்டியாரும் அழகு வெல்லம் என்ற தலைப்பில் 1970 ஒரு செயலுருவ தமிழாக்கம் செய்திருக்கிறார்.